ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி ஸ்டோரேஜ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெசிடென்ட் ஏலியனோட அடுத்த ரெண்டு பாகம் தான் பார்க்க போறோம். முதல் 6 எபிசோடு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. ரெகுலரா பாக்குறவங்க லைக்கும் கமெண்டும் பண்ணி விட்டுருங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்லாம் பிரஸ் பண்ணிட்டு சோசியல் லிங்க்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, சட்டு புட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல எங்க முடிஞ்சது அப்படின்னு ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோ அவரோட பொண்டாட்டிக்கு மயக்க மருந்து கலந்து ஒரு காஃபியை போட்டு அவளை மயக்கமடைய வச்சுட்டு டைரக்டா அந்த கேலக்சியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போயிருப்பாரு. பட் அந்த இடத்துல கேலக்சி இருக்காது. நம்ம ஹீரோவை அந்த ஆர்மிக்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. வேகமா ஒரு கார் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நிக்கும். அப்படியே கட் பண்ணி போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 1 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி காமிக்கிறாங்க. வானத்துல 2 எரிக்கல் அப்படியே வேகமா வந்து நம்ம பூமியை நோக்கி விழுது. விழுந்தது நேரா கடல்ல தான் விழுந்திருக்கு. சோ கொஞ்சமா அந்த எரிக்கல் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு சின்ன ஆக்டோபஸ் மாதிரி மாறி இருக்கு. பட் இந்த ஆக்டோபஸ் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஸ்லோவோட அப்பா ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க, அங்கதான் இருக்கு. இந்த சீன் அப்படியே கட் ஆகி சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு முன்னாடி வேகமா ஒரு கார் வந்து நின்றுருக்கும் பாருங்க, அதான் காட்டுறாங்க. பட் இப்ப காருக்குள்ள இருந்து யார் வரான்னு பாத்தீங்கன்னா, அவரோட பொண்டாட்டி. என்ன மயக்க மருந்து வச்சு கொடுத்துட்டு நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறான். இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலைன்னு அவ திட்டுறா. எனக்கு நிம்மதியே இல்ல, அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன் இங்கேயும் பிரச்சனை பண்றதுக்கு நீ வார அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏலியன் சொல்றாப்ல, என் கூட இருந்தா உனக்கு நிம்மதி இல்லையா? இப்படி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தா நம்ம மிலிட்டரிக்காரங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி உண்மையிலேயே இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம்னு அவங்க கிளம்பிடுறாங்க. பட் இந்த பக்கம் நம்ம போண்டாட்டி அந்த காரை வேகமா எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாரு, இந்த இடத்துல தானே அந்த கேலக்சி இருந்துச்சு, இப்ப எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லி பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கட் ஆகி டைரக்டா நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் வராரு. ஆனா அந்த பொண்டாட்டி, நான் உன் கூட இருக்க மாட்டேன், நீ மாறிட்ட அப்படின்னு நினைச்சேன், மறுபடியும் உனக்கு என்னால பிரச்சனை தான், நான் உன் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல துணி எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்க? இல்ல, தலைவன் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஆஸ்லோவோட பொண்ணு ஜே இருக்கா பாருங்க, அவ ஒரு ட்ரக் அடிக்ட்னு தெரிய வருது. இது அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவளை நீ கண்டிச்சு வைன்னு சொல்றாங்க. இவளோட பேச்சே அவ கேட்க மாட்டா, இவ எப்படி அவளை கண்டிச்சு வைக்க முடியும்? இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஏலியனை தான் காமிக்கிறாங்க. அந்த கேலக்சி எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியல. பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிவைஸ் வேணும், அதுவும் அந்த பனி பிரதேசத்துலதான் மாட்டிக்கிச்சு. சோ அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமேனு சொல்லிட்டு அவனோட டிவைஸ் வச்சு தேடிக்கிட்டே இருக்கான். பட் ரொம்ப நேரமா தேடி எதுவுமே கிடைக்காம நம்ம ஏலியன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அப்புறம் நேரம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கை நிறைய தூக்கு மாத்திரையை எடுத்து தலைவன் வாயில போட்டு முடிஞ்சிருந்தான். அப்படியே கொஞ்ச நேரத்துல கிருகிருன்னு வந்து பொத்துன்னு கீழே நினைக்குது. காலையில நம்ம மேக்ஸ் பையல காமிக்கிறாங்க. அவனை உட்கார வச்சு அவங்க அம்மாவும் அப்பாவும் லேப்டாப்ல அந்த ஸ்கூல பத்தின விளம்பரம் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போற அப்படின்னு, எனக்கு அங்க போகவே விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேக்ஸ் டென்ஷனா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க, தலைவனுக்கு இப்போ ஒரு சின்ன டிவைஸ் தேடணும், அதுக்காண்டி காசு தேவைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேப்பர் போடுறது, காஃபி கொடுக்கறது, இந்த டேட்டோ எல்லாம் வரைவாங்கல்ல அது அப்படின்னு எந்தெந்த இடத்துல வேலை கிடைக்கும் அதெல்லாம் பாக்குறான். அப்புறம் நம்ம மேக்ஸ் நேரா நம்ம ஏலியன் கிட்ட போயிட்டு, உன்னாலதான் எங்க வீட்டுல என்ன மெக்சிகோக்கு அனுப்ப போறாங்க, அங்க இருக்கிற ஸ்கூலுக்கு அனுப்ப போறாங்க, தயவு செஞ்சு எங்க வீட்டுல சொல்லுன்னு சொன்ன, நீ ஏன் அப்படி பண்ற, நான் எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் சொல்லும் போது, சரி அதை பத்தி நான் வீட்டுல பேசுறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஆஷ்லவும் டேசியும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட அங்கதான் இருக்கான். இவங்க மூணு பேரும் சாப்பிட்டுகிட்டே இருக்கிறப்பதான் அந்த வானத்துல இருந்து வந்துச்சு பாத்தீங்களா ஒரு எரிக்கல், அது அந்த ஆக்டோபஸ் ஏலியனா மாறி இருக்கும். இப்ப அது கிட்ட போயிட்டு நம்ம ஏலியன் பேச ஆரம்பிக்கிறாப்ல, இங்க பாரு எனக்கு உதவி தேவை, என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லுது. நானே இங்க வந்து மாட்டிக்கிட்டு தப்பிச்சு போக முடியாம கிடக்குறேன், இதுல ஒன்ன வேற காப்பாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க ரெண்டு பேருமே மைண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதால வெளியில இருக்க யாருக்குமே கேட்காது. அப்படியே கட் பண்ணா நம்ம மேக்ஸோட வீட்டைதான் காமிக்கிறாங்க. நம்ம மேக்ஸும் ஏலியனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஏலியன் அப்படியே புக் படிச்சுட்டே இருக்கு, இவனுக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும் அப்படிங்கிறான். நீ தாராளமா தூங்கு, நான் பாட்டு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இது படிச்சுக்கிட்டே இருக்குது. ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா இருந்திருப்பாங்க, பட் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரிக்கு நாய்கள் அப்படினாலே சுத்தமா ஆகாது, எந்த நாய் பார்த்தாலும் இவளை குலைச்சுக்கிட்டே இருக்கும், அதனால அவளுக்கு நாய் பிடிக்காது. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம மேக்ஸோட அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறது அந்த புது டாக்டர், பக்கத்துல நம்ம ஹீரோவும் இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த புது டாக்டரும் சேர்ந்து அவனை மெக்சிகோ நாட்டுக்கெல்லாம் அனுப்பாதீங்க, அவனுக்கு தகுந்த சிகிச்சை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த புது டாக்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அந்த பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவன் பார்த்து பயப்பட போறதும் இல்லை, கத்த போறதும் இல்லை. ஸோ அதனால என் கண்ணுக்கு ஏலியனாலாம் தெரியல அப்படின்னு வீட்டில் அவன் சொல்லிடுவான். அதனால நீங்க வேற ஸ்கூல் எதுவுமே சேர்க்க மாட்டான், அவனை உங்க கூட வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மிலிட்ரிக்காரங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட இடத்துல தான் இப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. இதை வச்சு ஏலியனை எப்படியாவது நம்ம பிடிச்சிடறோம் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. இப்போ அடுத்த சீனே நம்ம ஏலியனை தான் காமிக்கிறாங்க. ஏலியன் கூட தான் அந்த மேக்ஸ் பையலும் இருக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டெலஸ்கோப் தேவைப்படும், அதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. என்னோட ஸ்கூல்ல கூட டெலஸ்கோப் இருக்கு, நாம அங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. நேரா ஸ்கூலுக்குள்ள போயிட்டு டெலஸ்கோப் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு வெளியில வரலான்னு பாக்கும்போது பார்த்தா போலீஸ்காரங்க கிராஸ் ஆகி போறாங்க. ஆஹா, இவங்க கண்ணில் மாட்டிடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் நேரா போலீஸ்காரங்க எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்தேகத்தின் அடிப்படையில ஒருத்தரை விசாரிக்கைக்காக வந்திருப்பாங்க. அவன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிச்சு ஓடிட்டான். உடனே போலீஸ்காரி பின்பக்கமா இருக்கிற படிகளை பயன்படுத்தி அப்படியே கீழே போயிட்டு இருக்கிறான். அவன் அப்படியே ஓடி வருவான் பாருங்க, அப்படியே வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், இந்த பயலும் இப்ப லாக் ஆயிட்டான். இப்ப இவனை போயிட்டு விசாரிக்கலான்ட்டு போலீஸ்காரங்க கூட்டு போறாங்க. அப்பதான் மிலிட்டரி ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கு பாருங்க, அதோட முழு வரைபடம் என்ன, அது எப்படி இருக்கும், அது எதை வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு அதை பத்தின ஃபுல் ரிசர்ச்ல இறங்கிருக்காங்க. அந்த புக் எடுத்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மேக்ஸோட அம்மாவும் அப்பாவும் நம்ம பையனை அங்க அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க. அதுவும் நல்ல முடிவா தான் இருக்கும் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம போலீஸ்காரர் இருக்காரு பாருங்க, அவர் அந்த போலீஸ்காரிய பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவளுக்கும் பயங்கர கோபம் வருது. இவங்க ரெண்டு பேரும் நார்மலா பேசிட்டு இருக்கும் போது பெரிய வாக்குவாதம் வருது. அப்படியே அந்த இடத்துல அந்த பொண்ணு, நான் இந்த வேலையில இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம போலீஸ்காரர் என்ன இப்ப நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம மேக்ஸையும் ஏலியனையும் காமிக்கிறாங்க. ஸ்பேஸ் ஷிப்போட ரிமோட் எங்க இருக்குன்னு சொல்லி பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த குட்டி பையன் மேக்ஸ் இருக்கான் பாருங்க, ஏலியனோட ஒரு சின்ன டிவைஸ் இருக்கும், அதை எடுத்து ஆட்டையை போட்டுருவான். ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பாக்குது. கடைசியில அது இருக்கிற இடமும் நம்ம ஏலியனுக்கு தெரிய வருது. ஆனா அது பனி பிரதேசத்துல ஒரு பயங்கரமா ஒரு இடத்துல தான் இருக்கு, அங்க போய் நான் எடுக்க போறேன் அப்படின்னு ஏலியன் சொல்லுது. பட் நம்ம மேக்ஸ் அந்த இடத்துக்கு போகாத, சொன்னா கேளுன்னு பின்னாடியே துரத்திக்கிட்டே வரான். அந்த ஸ்விட்ச் தான் ஏலியனோட ரிமோட்டு, சோ அது எடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போகுது. பட் நம்ம மேக்ஸ் சொல்றத கேட்காம ஏலியனும் அப்படியே போயிருச்சு. இப்ப நம்ம மேக்ஸ் பின்னாடியே துரத்திட்டு வந்தா பாருங்க, இதை நம்ம ஆஸ்லவும் டேசியும் பாத்துறாங்க. இந்த பையன் நம்ம டாக்டரை பார்த்தா தெரிச்சு ஓடி போயிருவானே, இவன் எப்படி அவன் கூட சேர்ந்து போறான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தேகம். சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அதை விசாரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையனை ரிப்பாட்டி அவர் எங்க போறாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. அந்த பையன் என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போகணுங்கிறான். வீட்டுக்கு போகணுமா, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்னு அவனை பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் அந்த பனிமலைக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இப்ப நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஏலியனுக்கு அந்த ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அதை போய் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மேக்ஸ் அந்த சின்ன டிவைஸ ஏலியனுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பான் பாருங்க, அதை கையில வச்சு விளையாடிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, கையில அந்த டிவைஸ் வச்சுக்கிட்டு ஸ்விட்ச் எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடிக்கிட்டே போகுது. கடைசியில அந்த ஸ்விட்சும் கிடைச்சிருது. அந்த பச்சை கலர்ல இருக்கிற அந்த ஸ்விட்சை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் மிலிட்டரிக்காரங்க கிட்ட இருக்கிற அந்த ஏலியன் ஷிப் இருக்கு பாருங்க, அது ஆன் ஆக ஆரம்பிக்குது. பச்சை கலர்ல தக தக தகன்னு மின்ன ஆரம்பிக்குது. இவங்களுக்கு எங்க இருந்து ஆக்டிவேட் பண்றாங்க அப்படின்னு மிலிட்டரிக்காரங்க கண்டுபிடிக்கணும்னு பாக்குறாங்க. அதே நேரத்துல ஆஸ்லாவும் டேசி ரெண்டு பேருமே ஹாரி எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பாருங்க, உடனே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. டாக்டர், இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க. உடனே கையில இருக்கிற அந்த ஸ்விட்சை மறைச்சு வச்சுக்கிட்டு, இல்ல சும்மா தான் வந்த, உனக்கே தெரியல நான் அடிக்கடி போய் தனியா வருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, டாக்டர் அசையாதீங்க அதே இடத்துல இருங்கன்னு சொல்லி நம்ம டேர்சி சொல்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே சின்னதா விரிசல் விட ஆரம்பிக்குது. டக்குன்னு ஒரு பெரிய பள்ளம் உருவாகி இவங்க மூணு பேரும் அதுக்குள்ள போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. எட்டாவது எபிசோடு ஸ்டார்ட்
பாத்தீங்க நம்ம ஹீரோ தான் பப்பர பேனு கீழே படுத்து கிடக்காரு. அவர் வயிற்றுக்கு மேல ஒரு சரியான பெரிய பனி கட்டி கிடக்குது. டேசியும் ஆஸ்லாவும் அப்படியே மயக்கத்திலே கிடக்குறாங்க. இப்போ கீழே விழுந்ததும் அந்த சுவிட்ச் இருக்கு பாருங்க, அது ஆஃப் ஆகிருது. இந்த சுவிட்ச் ஆஃப் ஆன அடுத்த செகண்ட் மிலிட்டரி காரங்க கிட்ட இருக்கிற ஏலியன் ஷிப்பும் ஆஃப் ஆகுது. இதனால அவங்களுக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்படுது. பட் சிக்னல் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தெளிவு மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த பக்கம் நம்ம டேசியும் அங்கேருந்து பொறுமையா மேல ஏறி தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறா. பட் டக்குன்னு இன்னொரு ஒரு பள்ளம் உருவாகி நம்ம ஹீரோவும் ஆஸ்லாம் மட்டும் கீழே போயிடுறாங்க. நம்ம டேசி மேலேயே மாட்டிக்கிட்டா. இப்ப டேசி பொறுமையா அந்த பனி கட்டி மேல ஏற பாக்குறா. அப்போ கை ஸ்லிப் ஆயிருது. அதே கயிறுல அப்படியே தொங்கிட்டு இருக்கிறா. இப்போ கீழே இருக்கிற நம்ம ஆஸ்லா காமிக்கிறாங்க, அந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஏதோ இருக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னு இவளுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா அது அந்த ஏலியனோட ரத்தம் தான். ஹாரி உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்கவும் அவர் திரும்பி பாக்குறாரு. அவர் முகத்துல பாதி இது ஏலியனா தெரியுது, கை எல்லாமே ஏலியனா மாறிடுச்சு. நம்ம ஏலியனுக்கு அதிக பனி செட் ஆகாது. அந்த பனி பட்டாலே நம்ம ஏலியனா மாறும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்லாவும் பயங்கரமா கத்துறா கதறா, யாருன்னு அப்ப உண்மையிலே ஏலியன் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயப்படுறா. ஏலியன் தானா உண்மையிலேயே? ஹாரி எங்க, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அவருக்கு என்னாச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். எங்க பாரு, நீ என்ன பார்த்து பயப்படாத, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்னோட ஏலியன் ஷிப் இங்க தொலைஞ்சிருச்சு, அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. பட் அந்த ஏலியனுக்கு இப்போ ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்குது. ஒரு டாக்டர் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா, உடனே என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை வச்சு அந்த ரத்தத்தெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஏலியன் சொல்லுது, என்னோட வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன பார்ட்டு இடம் மாறிட்டு, அதை மட்டும் நீ நெகத்தி வைய அப்படின்னு சொல்றான். நம்ம ஆஸ்லோக்கு இதை கேட்டோன்னு அப்படியே தலையே சுத்தி போயிருது. உடனே அந்த ஏலியனோட வயிறு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள கையை விட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சரியான இடத்துல திருப்பி வைக்கிறான். அப்படியே வெளியில எடுப்பா பாருங்க, கையெல்லாம் பிசு பிசுன்னு. அதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப கோல்டா இருக்குது, எனக்கு கோல்டு செட் ஆகாது, அதனாலதான் நம்ம தீபாவளிக்கெல்லாம் கலர் வெடி வைப்போம் பாருங்க, அதே மாதிரி ஒரு வெடி எடுத்து நம்ம ஹீரோவோட காலு பக்கத்திலே காமிச்சோன்ன கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாக ஆரம்பிக்குது. பட் ஏலியனோட உடம்பு இப்போ ரொம்ப மோசமாயிருச்சு, சுத்தி பனி கட்டிதான், தலைவன் செம்மையா லாக் ஆயிட்டாப்ல. இப்ப மேல இருக்கிற நம்ம டேசி என்ன சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் உயிரோட தானே இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படின்னு கேக்குறான். இப்ப இவங்க மூணு பேரும் எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துலதான் கீழே இருக்கிற நம்ம ஏலியன், நான் எப்படி இந்த ஊருக்குள்ள வந்தேன், நான் எதுக்காக வந்தேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த ஆஸ்லா கிட்ட சொல்றான். அப்படின்னா நீ மனுஷங்களை அழிக்க போறியா? அந்த கேள்விக்கு மட்டும் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுது அந்த ஏலியன். இப்ப அப்படியே கட் பண்ணி போலீஸ்காரிய காமிக்கிறாங்க. அவளோட திங்ஸ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும், அதை எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. அப்படியே நம்ம போலீஸ்காரர் ஒரு மரம் முறைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போகிறான். இந்த பக்கம் நம்ம ஆஸ்லா ஏலியன் தண்ணி குடிக்கணும்ல, நீ தண்ணி குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய ஊத்தி விடுறா. ஏலியனும் தண்ணிய குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிக்குது. ஏலியனோட உடம்புக்குள்ள ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்குது. அப்படியே மேல இருக்கிற நம்ம டேசிய காமிக்கிறாங்க, அவ கையில ஒரு சின்ன கேமரா வச்சிருப்பா. கடைசியில நம்ம சாகதான் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்றா. எல்லாரையுமே மிஸ் பண்றேன், உங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல, நைட்டு முழுக்க அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம ஆஸ்லாவோட அப்பா ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க, அதைதான் காமிக்கிறாங்க. ஆர்மிக்காரங்க ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயிருந்து கிளம்பும் போது தன்னோட வேனுக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வருது. சண்டையில அந்த பொண்ணு அவனை கழுத்தை பிடிச்சு ஒரே லாக்கு. பட் டக்குன்னு வேனுக்கு மேல வந்து ஒரு பேப்பர் வந்து விழுது. அது என்ன பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேட்ச் ஸ்டார்டிங்ல ஒரு போட்டோ எடுத்து ஒட்டி விட்டுருப்பான் தெருத்துருவா. இந்த மாதிரி ஏலியனை பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அந்த போஸ்டர் தான் இவங்களோட கண்ணில் படுது. அப்போ அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. கட் பண்ணி நம்ம ஆஸ்லாவோட அப்பா அவளுக்கு போன் அடிச்சு பார்ப்பாங்க, ஆனா போனும் போகாது. அவ எங்க இருக்கானோ தெரியல, நைட்டு முழுக்க வீட்டுக்கும் வரல. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. எங்க இருக்காங்க நானும் தேடுறேன் அப்படின்னு போலீஸ்காரரும் கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம டேசி பொறுமையா அவகிட்ட இருக்கிற அந்த கம்பிகள் எல்லாம் வச்சு மேல ஏறி வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் மேல இருந்து ஒரு கயிறு எடுத்து பள்ளத்தாக்குள்ள போடுறா. பள்ளத்துக்குள்ள இருக்கிற இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம டேசி ஒத்த ஆளா காப்பாத்துறா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்பா நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு போன் அடிச்சு சொல்றா. அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸோட அம்மாவும் அப்பாவையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும், அதை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு டின்னர் வந்திருப்பாங்க. மேக்ஸோட அம்மா அப்படியே ரெஸ்ட் ரூம் போறாங்க. மிலிட்டரிக்காரங்க ரெண்டு பேர்ல ஒருத்தி இருந்தால அவா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. சரி உங்க நம்பரை கொடுங்க, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி ஓகேன்னு இந்த பொண்ணும் நம்பர் கொடுக்குறா, அவங்க அம்மாவும் வாங்கிக்கிறாங்க.
அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த பக்கம் நம்ம ஆஸ்லாவை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு செம்மையா அடிபட்டிருக்கு, அதனால டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. பட் ஏசிக்கு இன்னும் ஏலியன் அப்படிங்கறது அவளுக்கு தெரியாது. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போயிட்டு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வாரா. வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் காணோம், காரையும் காணோம். நம்ம ஆஸ்லா அந்த காரை எடுத்துட்டு நேரா அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா. அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. என்னடா வீட்டுக்குள்ள முழுக்க ப்ளூ கலர்ல இருக்குது, இது என்னன்னு தெரியலன்னு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா உள்ள நம்ம ஏலியன் படுத்து கிடக்காப்ல. அப்படியே ஒரு கத்து கத்துவா பாருங்க, இவங்க அப்பாவுக்கு திக்குன்னு ஆயிரும். உடனே நம்ம ஆஸ்லோ வந்து, அப்பா அது வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் ஹாரி தான், அவர் ஒரு ஏலியன், அவருக்கு உதவி பண்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. இதெல்லாம் கேட்டோன்னே இவங்க அப்பாவுக்கு கிரு கிருன்னு வர ஆரம்பிக்குது. அப்ப அவன் உண்மையிலே ஏலியனா, அதனாலதான் இவன் கிட்ட என்னால நிக்க முடியலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல வீட்டுல யாரோ காரிங் பில் அடிக்கிறாங்க. யாருன்னு நம்ம அப்பா போய் பாக்குறாரு. அது அந்த போலீஸ்காரங்க. உங்க பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, அதை பத்தி கேட்கலான்னு வந்தேன்னு சொல்றாரு. என் பொண்ணு வீட்டுக்கே வந்துட்டான்னு சொல்லவும், வீட்டுக்கு வந்துட்டாளா, யோ என்னையா நீங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றீங்க, நாங்க கண்டுபிடிக்க முன்னாடி நீங்களே கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்னு இவரு கோவப்படுறாரு. சரி விடுங்க, அதான் என் பொண்ணு கிடைச்சிட்டாள அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க அங்கிருந்து நைஸா அனுப்பி வைக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஏலியனுக்கு முடியல, கொஞ்சம் கொஞ்சமா வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவனோட வயித்துல இருக்கும் பாத்தீங்களா ஒரு கை, அதை மட்டும் வெட்டி எடுத்துரு அப்படின்னு அவகிட்ட சொல்றான். நம்ம ஆஸ்ல அதை வெட்டி எடுத்துடலான்னு தான் பாப்பா, ஆனா அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். உடனே அந்த இடத்துக்கு ஆஸ்லாவோட அப்பா வந்துட்டு, எது இதைதானே வெட்டணும் நவுளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்திய வச்சு ஒரே போடு அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோடைய முடிச்சுட்டாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இன்னும் ரெண்டு எபிசோட்ல இந்த சீரீஸ் முடிஞ்சிரும். ரெகுலரா பாக்குறவங்க லைக் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்ன பண்ணிடுவீங்கல்ல, சரி ஓகே. புதுசா பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்லாம் பிரஸ் பண்ணிட்டு சோசியல் லிங்க்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். சோ கைஸ் அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென்.